ओम शांति। आइए आज बाबा को कुछ इस तरह याद करें कि वो भी हमें याद किए बिना रह न पाए। ओम शांति। वारंगल नाम பாபாவை கொஞ்சம் இது போல நினைவு செய்வோம். அவரும் நம்மை நினைக்காமல் இருக்கக்கூடாது. ஜிதர் பி ஹம் நஜர் தோடாயே பஸ் வோ ஹி வோ நஜர் ஆயே. அவரை நமது இதயத்தில் ஒவ்வொரு துடிப்பிலும் அமர்த்தி விடுவோம். अपने तख्त पर, मस्तक पर, और वही खूबसूरत நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். நினைவின் துடிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த பக்கம் நமது பார்வை சென்றாலும் அவரே, அவர் மட்டுமே நம் பார்வையில் தெரியட்டும். मैं जब चाहे इससे डिटैच हो सकती हूँ, इसे भूलकर कहीं भी आ जा सकती हूँ। अभी मैं जा ஒரு நொடியில் நமது மனதை ஒருநிலைப்படுத்துவோம். தனது இருப்பிடத்தில் நெற்றியின் மத்தியில் அழகான சங்கல்பத்துடன் இந்த தேகத்தின் உலகில் இருந்து வெகு தூரத்தில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. பாபா சம்முக் திக் ரஹா ஹை, நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மா ஆவேன். சரீரம் ஒரு சாதனமாக எனக்காக கர்மம் செய்வதற்கு கிடைத்துள்ளது. மாலும் நீ கேசே கேசே இஸ்ஹார் கரும். சரீரத்தில் இருந்து தனிப்பட்டவர் ஆகின்றேன். எப்போது வேண்டுமானாலும் சரீரத்தில் இருந்து தனித்து விட முடியும். இதனை மறந்து எங்கு வேண்டுமானாலும் என்னால் செல்ல முடியும். कि बस आप ही आप रह गए, बाकी सब जैसे धुंधले हो गए, सबकी छवि मेरे मन रूपी दर्पण से हट गई। मैं तो आपकी बन गई जैसे नान சிவனின் தாமத்திற்கு ஒரு நொடியில் சென்றடைகின்றேன். அந்த தாமத்தில் அங்கு நானும் ஒரு சமயம் வசித்து வந்திருந்தேன். என்னுடைய தந்தையுடன் பாபா மிகவும் அருகில் தெரிகின்றார். जैसे नदियों में गंगा, जैसे फूलों में गुलाब, जैसे पक्षियों में मोर हो, चैतन्य ज्योति नक्षत्रமாக மிகவும் அழகாக அவரின் மிகவும் அருகில் சென்று விட்டேன். பார்க்கின்றேன், அவர் அருகே தெரியவில்லை. எப்படி வர்ணிப்பதென்று மனதில் சுழன்று கொண்டிருக்கும் வார்த்தைகளை எப்படி வெளிப்படுத்துவேனோ
तेरी ये विलई बाबा। यही तो आप चाहते हो ना? मैं आपके बिना जी नहीं सकती बाबा। நீங்கள் புரிந்து கொள்வீர்களா இல்லையா என்று எனது பாவனைகளை. நீங்கள் எனது வாழ்வில் வந்தீர்கள். நீங்களே நீங்கள் மட்டுமாக இருக்கின்றீர்கள். மற்ற அனைவரையும் மறந்துவிட்டது. அனைவரின் உருவம் கூட மனத்திரையில் இருந்து விலகிவிட்டது. நான் எப்படியாகிவிட்டேன்? மீராவிற்கு இதய பிரியன் இருந்ததை போல் எனக்காக நீங்கள் மட்டுமே எப்படி உயரமான மலை இமயமலை உள்ளதோ அதுபோல எனக்குள் நீங்களே நீங்கள் மட்டுமே பாபா. எப்படி நதிகளில் கங்கையோ மலர்களில் ரோஜாவோ எப்படி பறவைகளில் மயில் உள்ளதோ எப்படி பருவத்தில் வசந்த காலம் போல் அதுபோல எனது இதயத்தில் ஒரே ஒரு இதயராமன்தான். மற்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எதிர்பார்ப்பு போன்று எதுவும் இல்லை. எனது கடமையை நிறைவேற்றுகின்றேன். எனது கர்மத்தினை மட்டும் செய்கின்றேன். இதைத்தானே நீங்கள் விரும்புகின்றீர்கள்? कितना नचाते हो नचाओ। நீங்கள் இன்றி என்னால் வாழ முடியாது பாபா. பாபா கி கிரணே, எப்போதாவது சில நிமிடம் நினைவு மறந்து விட்டாலும் கர்ம பந்தனத்தில் மாட்டிக்கொண்டாலும் ஏதேனும் தேகத்தின் நினைவு சூழ்நிலை காரணமாக மாட்டிக்கொண்டாலும் அந்த சமயம் சுவாசத்தையே இழந்ததை போல் ஆகிவிடுகிறது. வாழ்வில் ஏதோ மூளையில் சென்று எனது வாழ்வு முடிந்துவிட்டதாக தோன்றுகின்றது. இதய துடிப்பு நின்றது போல் தோன்றும். சுவாசமே அடைத்தது போல் அன்றைய நாளில் தோன்றும். ஒரு நாள் நினைவு மறந்தாலும் ஏதோ விகர்மம் செய்ததாக அன்றைய தினத்தில் பெரிய பாவம் செய்ததாக தோன்றுகின்றது. இன்று உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, என்னால் உங்களை விட்டு இருக்க முடியாது பாபா. நீங்கள் இன்றி வாழ்க்கை முழுமையாகாது பாபா. நான் உங்களுடையவர் ஆகிவிட்டேன். முழுவதுமாக உங்களுடையவர் ஆகிவிட்டேன். கட்டுப்பட்டுள்ளேன். உங்களுக்காக எவ்வளவு ஆட்டுவிப்பீர்களோ ஆட்டுவியுங்கள். ஆனால் கைவிட்டு விடாதீர்கள். பாபாவின் கிரணங்கள் என்மேல் பரவுகின்றது. நான் ஆத்மா அவரின் பிரகாச மலையில் நனைந்து கொண்டே இருக்கின்றேன். ஒரு நதியைப் போல இந்த கடலில் கலந்து விட்டேன். சமர்ப்பணம் ஆகிவிட்டேன். நான் அந்த தாகத்தின் நதியைப் போல எவ்வளவோ காலத்திற்கு பிறகு உங்களுக்குள் கலந்து சமர்ப்பணம்
ஆகியுள்ளேன். வீணானவைகளில் இருந்து அழித்துவிட்டேன். தேவையில்லை இந்த நான் என்ற அகங்காரம். இந்த தேகத்தின் கவர்ச்சி இப்போது பிடிக்கவில்லை. தேகத்தின் ஸ்மிருதி கூட பாவத்தை செய்வதை போல் அனுபவம் தருகின்றது. இவை எதுவுமே வேண்டாம் பாபா. இனி தேகத்தின் அகங்காரத்திலும் தேகத்தின் பாவனையிலும் வாழ்ந்தது போதும். இப்போது உங்களை போலவே நிர்விகாரியாக பந்தனமற்று இந்த வாழ்வின் பயணத்தை முடிக்க விரும்புகின்றேன். எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள்? சேவை செய்தாலும் தன்னலமற்று அன்பு காட்டினாலும் தனித்திருந்து துக்கத்தின் உலகில் வந்தாலும் சதா சுகஸ்வரூபமாக அனைத்து கர்மமும் செய்தாலும் பந்தனத்திலும் விலகியவராக நானும் அதுபோலவே ஆக விரும்புகின்றேன். ஆகிக் கொண்டும் இருக்கின்றேன். நீங்கள் என்னுடையவர், நான் உங்களுடையவர். உங்கள் ஒருவரை தவிர யாரும் இல்லை. எனக்கு வேறு எவரும் அவசியமும் இல்லை. யாருடன் பகவான் துணை இருக்கின்றதோ அவர்களுக்கு வேறு துணை தேவையில்லை. எனக்கு நீங்கள் மட்டுமே தான் இருக்கிறீர்கள். உங்களுடன் தான் நான் இருக்க விரும்புகிறேன். உங்களுடன் தான் நான் செல்வேன். உங்கள் நினைவில் இருக்க வேண்டும். உங்கள் நினைவிலே அனைத்து கர்மமும் செய்வேன். அவரின் அருகில், அவரின் நினைவில் இந்த வாழ்க்கை கிடைத்தது. வாழ்வின் விலைமதிப்பான செல்வம் ஆகும். இதனை பாதுகாத்து வையுங்கள். இதை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சமயம் மீண்டும் அடுத்த கல்பத்தில்தான் கிடைக்கும். ஓம் சாந்தி.